வெல்கம் டு சர்சு சமையல். இன்னைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. குழந்தைங்கெல்லாம் வந்து சாதாரணமாகவே நம்ம வீட்டில் என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அந்த சமயத்தில் அப்போ நம்ம ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் மெயினாக வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து நூடுல்ஸ் தான் கேட்பாங்க. அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது அதில் சுவைக்கு வந்து அஜினோமோட்டோ இதெல்லாமே போட்டிருப்பாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு மில்லட் நூடுல்ஸ் இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேங்க. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜெயா பொன்வேல், அவங்கள வந்து நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. அதாவது மில்லட் காம்படிஷன் இங்கே நடந்தப்போ ரேவதி சண்முகம் அக்கா, அண்ணம் செந்தில், கிருஷ்ணகுமாரி இவங்கெல்லாம் வந்தாங்க. நானே ஜெயா பொன்வேல், தினமலர், ஜெய்கணேஷ், நான் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். அதில் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க்கா. அந்த சமயத்தில் தான் எனக்கு வந்து இந்த நூடுல்ஸை பற்றின ஒரு சில இதெல்லாம் கிடச்சிச்சு. சரி, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தேர்வு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்கிட்ட. அவங்க வந்து லைனஸ் கிளப்பில் வந்து மண்டல தலைவராக இருக்காங்க. நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி அவங்க கொடுத்துருந்த இந்த நூடுல்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சும் காட்ட போகிறேங்க. இப்போ என்னென்ன நூடுல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வித்தியாசமான சுவையில் கொள்ளு நூடுல்ஸுங்க. இப்போ இதிலே வந்து இதுக்கு வந்து மசால் பாக்கெட்டும் போட்டிருக்காங்க. இதுங்க சம்மோர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வாங்கி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வீட் நூடுல்ஸ், கோதுமை நூடுல்ஸு. நூடுல்ஸ்னாவே நம்ம வந்து மைதாவில் பிளைன் நூடுல்ஸ் இருக்கும், கோதுமையில் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி நூடுல்ஸும் இப்போ கடைகள்லாம் கிடைக்குது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் தயாரிச்சது அப்படின்னு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கு சிகப்பரிசி நூடுல்ஸுங்க, நவதானிய நூடுல்ஸு. இதில் எனக்கு ஒரு 6 வெரைட்டிஸ் கொடுத்து விட்ருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை செஞ்சு காட்டுங்கக்கா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திணை நூடுல்ஸுங்க, வரகு நூடுல்ஸு. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள், இதிலே வந்து மசாலா பாக்கெட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசால் இது போதுங்க மசாலுக்கு. இதிலே வந்து இந்த மசாலையை நான் கேட்டேன், இதில் சுவைக்கு ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கக்கா. சாதாரணமாக சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க அடித்து சொன்னதுனால தான் இந்த ப்ராடக்டை நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அதனால் அவங்க இன்றைக்கி எனக்கு கொடுத்தனுப்பியிருக்காங்க. இது வந்து இப்போ 200 கிராம் கிட்டத்தட்ட இருக்குங்க. 180 கிராம் ப்ளஸ் 15 கிராம் போட்டிருக்காங்க. இதில் இதோட ப்ரைஸ் வந்து 59 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, ஃபேட் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஜெயா பொன்வேல் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க கரூரில் இருக்கவங்க இல்லை வெளியூரில் இருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி நான் வந்து ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தாங்க நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதிலே மசால் பாக்கெட் இருக்குது, அதையும் நான் பார்த்துட்டு நமக்கு என்ன காரத்துக்கு தேவையோ அதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாங்க. நீங்கள் வெறும் கேப்சிகம், கொடமிளகா மட்டும் போட்டு கூட செய்யலாம், வெறும் ஆனியன் மட்டும் போட்டு கூட செய்யலாம். உங்களுக்கு மஷ்ரூம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மஷ்ரூம் போட்டு கூட செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் பிரியர் அப்படின்னா சிக்கன் மட்டனை வந்து பாயில் பண்ணிவிட்டு, அதாவது கொத்துக்கறி இந்த மாதிரி எல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன வெறும் கேபேஜ் மட்டும், முட்டைக்கோஸ் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதில் எல்லாமே செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து கேரட், பீன்ஸு, பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க. பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. இதில் வந்து செய்முறை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் வந்து ப்ரிப்ரேஷன் எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்தே செஞ்சுக்கலாங்க. இந்த மசாலா பாக்கெட்டும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், சாம்பார் டேஸ்ட்டு ஃப்ளேவர் தாங்க வருது நமக்கு. அதனால் இதே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ இந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இதை தண்ணியில் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து மிகச்சரியாக கரெக்டாக ஒரு 7 நிமிஷங்க வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். எப்பயுமே நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா வருங்க. பாருங்கள், தண்ணியை நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு வானிலை அடுப்பில் ஏற்றிட்டேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம்.
போய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது கடுகு தாளிக்க வேண்டியதில்லை, நம்ம டைரெக்டாக வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. காய் எல்லாமே வதங்குறதுக்குள்ள வெங்காயம் வதங்கிடுங்க. இந்த நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது சும்மா லேசாக வெங்காயம் வதங்கினா போதுமானது. இப்போ நான் வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துட்றேங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது மூணும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மசாலில் உப்பு இருக்குங்க, நம்ம காய் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 4 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சே நல்லா வதங்கிட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சு தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேங்க. பொடியாக நறுக்குமே கருவேப்பிலை சேர்த்துருங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ்க்கு கொடுத்த மசாலா சேர்த்துடலாங்க. இப்போ இதுலேயே நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷன் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஒரு பிரட்டி பிரட்டி விட்டாச்சுங்க. நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் சேர்த்துடலாங்க. பாரு, நம்ம பச்சை தண்ணிலையும் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்ததுனால நல்லா உதிருதிராக வந்திருக்கு. நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. அடுப்பை குறைச்சே வச்சுருங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இதில் போட்டிருக்க உப்பு வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப குறைவாக தெரியுதுங்க, அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது அரை உப்பு தான் இருக்குது, நீங்கள் உப்பு குறைவாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் போதும், இல்லைன்னா பத்தாதுங்க. அதனால் நான் வந்து இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாங்க. நீங்கள் இதை விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. குட்டீஸ் வந்து இந்த மாதிரி டேஸ்ட்லாம் தான் விரும்புவாங்க இல்லைங்களா, அதனால் நம்ம இதை சேர்த்து கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து சோயா சாஸும் அதே மாதிரி ஒரே 1 டீஸ்பூனுங்க போட்டிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்லேயே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் கொஞ்சம் மல்லி இலை பொடியாக நறுக்குனது தூவிக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் வெங்காயத்தாலும் இதில் சேர்த்துறேங்க. பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாங்க. நம்மளோட ஹெல்த்தியான ரெட் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எக் நூடுல்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் எக்கு இந்த ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஒரு 3 முட்டை அளவுக்கு போடலாங்க. 3 முட்டை சேர்த்து நம்ம வந்து எக் நூடுல்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நூடுல்ஸ் செய்யும்போது நான் வந்து வெஜிடபிள்ஸ் 4 நிமிஷம் வதக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து வெந்நீரில் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை தண்ணியை வடிகட்டிட்டு அதை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போது. இப்போ நானே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. அருமையாக வந்துருங்க, ஹோட்டல் டேஸ்ட் கிடச்சிருக்கு. நம்ம வீட்லேயே நல்லா இது மாதிரி செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் அதுவும் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஹோட்டலில் வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க, அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க என்னங்க, ஒரு சில நாட்களில் நம்மளுக்கே இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளே வந்து நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்போம். அதனால தாராளமாக இது வந்து எல்லாமே மில்லட்ஸில் நவதானியத்தில் கொடுத்துருக்கிறதுனால பெரியவங்களுமே நல்லா செஞ்சு எடுத்துக்கலாங்க. நைட் டின்னராக எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி அந்த பாக்கெட்டில் இருக்க மசாலாவே நமக்கு வந்து காரம் போதுமானதுங்க. என்னங்க, இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டா தாராளமாக இது வந்து 4 பேருக்கு போதுங்க, கண்டிப்பாக போதும். பெரியவங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 பேருங்க, மீடியமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக 3 பேர் உள்ள குடும்பத்துக்கு இது போதுங்க. நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கினா ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட் வாங்கிட்டோம்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிற வேலை மட்டும்தாங்க. ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அவங்க ஜெயா பொன்வேல் அவங்க நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் உங்களுக்கு அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையே கடைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து நூடுல்ஸ் வேணுங்கிறப்ப நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூங்க. சர்சு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.